வணக்கம். ஜாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் பிரைடி கிறிஸ்துராஜா, ராசநாயகம் கேஸ்டோ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தொற்று கிருமியை காட்டிலும் அக்கறையற்ற மனநிலை என்ற மிக கொடுமையான கிருமியால் சமுதாய பாதுகாப்பு ஏதுமற்ற மக்களை நலிவுற்ற நிலையில் விட்டுவிடும் ஆபத்து உள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவார்த்தையை உள்வாங்கி இயேசுவை கரங்களில் தாங்குவோம். பாஷையூர் புனித அந்தோனியார் திருவிழாவில் ஜாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர். கரம்பொன் பங்கில் மக்களுக்கான இலவச குடிநீர் வசதி. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிசிஆர் பரிசோதனை இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்கள் மட்டக்களப்பு கரிதாஸ் எஹெட் பல் சமய ஒன்றியத்தினால் வழங்கி வைப்பு. மன்னார் மடத்திருத்தலத்தில் ஆடித்திருவிழா. பிரபல கத்தோலிக்க கிறிஸ்தவ நாகரிக பாட ஆசிரியர் திருமதி மல்லிகா ஜோன் அரியதாஸ் அவர்கள் 13/6/2021 அன்று இறைவனடி சேர்ந்தார். திருமறை கிலாமற்றம் நடத்தும் கலைத்தூது நீயண்ணா மரிய சிவியர் அடிகளாரின் பன்முக ஆளுமை தொடர்பான மேன்னிகர் வழியிலான தொடர் ஆய்வரங்கு. செய்திகள். பெருந்தொற்று கிருமியை காட்டிலும் அக்கறையற்ற மனநிலை என்ற மிக கொடுமையான கிருமியால் சமுதாய பாதுகாப்பு எதிர்மற்ற மக்களை நலிவுற்ற நிலையில் விட்டுவிடும் ஆபத்து உள்ளது என தொழில் உலகம் உச்சி மாநாடு என்ற பெயரில் ஜெனீவாவில் ஜூன் 17-18 ஆகிய இரு நாட்கள் நடைபெறும் மாநாட்டிற்கு திருத்தந்தை இஸ்பானிய மொழியில் வழங்கியுள்ள காணொலி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். 2020 உலகெங்கும் பரவியிருந்த பெருந்தொற்றின் தாக்கத்தால் இதுவரை உலகம் கண்டிராத அளவு மனிதர்கள் தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர் மற்றும் ஏனையோரின் வேலை நேரம் ஊதியம் ஆகியவை குறைக்கப்பட்டுள்ளன என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் உரையின் துவக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாம் தற்போது சந்தித்து வரும் பெருந்தொற்று கிருமியை காட்டிலும் அக்கறையற்ற மனநிலை என்ற மிக கொடுமையான கிருமியால் சமுதாய பாதுகாப்பு எதுமற்ற மக்களை நலிவுற்ற நிலையில் விட்டுவிடும் ஆபத்து உள்ளது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் உரையில் சுட்டிக்காட்டினார். மனிதர்களிடையே நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை COVID-19 கிருமி மிக தெளிவாக நமக்கு உணர்த்தியுள்ளது என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொருளாதார உலகில் பெரும் வீழ்ச்சி என்ற நெருக்கடி உருவான வேளையில் முதலீடுகளை செய்த முதலாளிகள் தங்களுக்கு இன்னும் கூடுதலாக லாபம் சேர்த்து கொண்டதையும் அதே வேளையில் தொழிலாளிகள் இந்த வீழ்ச்சியால் துன்புற்றதையும் திருத்தந்தை 11 அவர்கள் தன் மடலில் கண்டனம் செய்ததை இச்செய்தியில் குறிப்பிட்டு பேசியுள்ளார். இத்தகைய ஏற்றத்தாழ்வினை சீர் செய்ய உருவாக்கப்பட்ட ஐஎல்ஓ நிறுவனத்திற்கு கத்தோலிக்க திருவை பல்வேறு பலிகளில் ஆதரவு வழங்கி வந்துள்ளது என்பதை திருத்தந்தை தன் செய்தியில் நினைவுறுத்தியுள்ளார். COVID-19 பெருந்தொற்றை தொடர்ந்து வரும் காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டுமென்ற அவசரத்தில் நாம் முன்பு செய்து வந்துள்ளதை போல் லாபம் ஈட்டுதல், நுகர்வு திறனை வளர்த்தல், தேசிய வளர்ச்சி போன்ற பழைய வழிகளிலேயே முழு கவனம் செலுத்தி சமுதாயத்தில் நலிந்தோரை புறந்தள்ளும் போக்கை தவிர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை விண்ணப்பித்துள்ளார். ஜெனீவாவில் ஜூன் 17 நடைபெற்ற துவக்க அமர்வில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய இக்காணொலி செய்தி ஒளிபரப்பாகி இருந்தது. கரம்பொன் புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை மற்றும் ஆலய இளைஞர்களின் முயற்சியால் ஆலய கிணற்றிலிருந்து இலவச குடிநீர் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த வாரம் மக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டது. சித்திரை மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை நீடிக்கும் கடும் வெயில் காரணமாக ஏற்படுகின்ற வறட்சியால் இலங்கையின் வடபகுதியில் உள்ள பல கிராமங்கள் பாதிப்படைகின்றன. விசேடமாக ஜாழ்ப்பாணம் தீவக பகுதியில் கிணறுகள் மற்றும் குளங்கள் கூட வற்றி விடுவதால் அப்பகுதி மக்கள் குடிநீர் மற்றும் அன்றாட பாவனைக்குரிய நீரின்றி பாதிப்படுகின்றார்கள். விவசாயிகள் கூட இக்காலப்பகுதியில் எந்தவித பயிற்சிகளிலும் செய்ய முடியாமல் பல குடும்பங்களின் பொருளாதார வீழ்ச்சிக்கும் இவ்வறட்சி காரணமாக அமைகின்றது. பிரதேச சபையினரின் நீர் வழங்கும் திட்டம் ஒருபுறம் இருக்க, நடமாடும் நீர்த்தாங்கிகள் மூலமாக தனியாரிடம் இருந்து பணம் கொடுத்தே மக்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்நிலையை கருத்தில் கொண்டு லண்டனில் வசிக்கும் திரு சாந்தன் என்பவரின் உதவியுடன் கரம்பொன் புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை மற்றும் பங்கின் சில இளைஞர்கள் இணைந்து ஆலய கிணற்றிலிருந்து குடிநீர் வசதிகளை செய்துள்ளார்கள். கடந்த வாரம் பாவனைக்கு விடப்பட்ட இத்திட்டத்தின் மூலமாக ஆலயத்தை சூழவுள்ள மக்களும் வீதியால் பயணிக்கும் மக்களும் தங்களின் குடிநீர் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
COVID-19 அசாதாரண சூழ்நிலை காரணமாக இம்முறை பாசையூர் புனித அந்தோனியார் ஆலய நவநாட்களும் திருவிழாவும் நேரலையூடாக இடம்பெற்றன. நான்காம் திகதி ஆரம்பமான நவநாள் வழிபாடுகள் நாள்தோறும் மாலை 5:45 மணிக்கு அங்கு இடம்பெற்றது. திருவிழாவிற்கு முதல் நாள் 12ஆம் திகதி இடம்பெற்ற நற்கருணை விழாவில் யாழ் மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்து நற்கருணை ஆசிரியை வழங்கினார். நற்கருணை ஆராதனையை கிளரேசியன் சபை அருட்தந்தை மில்பர்வாஸ் அடிகளார் சிறப்பித்து நற்கருணை பிரசன்னத்திற்குள் மக்களை வழிநடத்தி சென்றார். 13ஆம் திகதி திருவிழா திருப்பலி யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் பி ஜே ஜெபரட்னம் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது. இவர் மறையுறையில் புனித அந்தோனியார் இறைவரின் வார்த்தையை உள்வாங்கி வாழ்ந்ததால் அவருக்கு வார்த்தையார ஜேசுவை கரங்களில் தாங்கும் பாக்கியம் கிடைத்தது என்பதனை குறிப்பிட்டு அதுபோல நாமும் இறைவார்த்தையை உள்வாங்கி ஜேசுவை கரங்களில் தாங்கும் பாக்கியம் பெற வேண்டும் என்ற அழைப்பினையும் விடுத்தார். நிறைவில் குறுமுதல்வர் அவர்களால் புனித அந்தோனியாரின் திருச்சொரூப ஆசீர்வாதமும் இடம்பெற்றது. புலம்பெயர் தேசத்திலும் உள்நாட்டிலும் உள்ள புனிதரின் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் நேரலையூடாக இணைந்து புனிதரின் ஆசிரை பெற்றுக்கொண்டனர். அத்துடன் திருவிழா நாட்களில் புலம்பெயர்ந்த தாயக மக்களின் அனுசரணையுடன் பங்கின் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதி வழங்கப்பட்டதும் இங்கு சிறப்பான விடயமாக அமைந்துள்ளது. மன்னார் மடத்திருத்தலத்தில் ஆடி திருவிழா எதிர்வரும் 2ஆம் திகதி இடம்பெற உள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றின் காரணமாக மடத்திருவிழா வழமை போல் இடம்பெற்றாலும் ஜாத்திரிகர்கள் செல்வது தவிர்க்கப்பட்டுள்ள நிலையில் மருதமிடு அன்னையின் ஆடி மாத திருவிழா தொடர்பாகவும் குறித்த திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் சுகாதார நடைமுறைகள் மற்றும் ஏனைய ஏற்பாடுகள் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு உரிய திணைக்களங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. திருவிழாவுக்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் 23ஆம் திகதி அன்னையின் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி வழமை போன்று காலையில் திருப்பலியும் மாலையில் திருச்சபமாலையும் நற்கருணை ஆராதனையும் இடம்பெறும். திருவிழா திருப்பலி ஆடி மாதம் 2ஆம் திகதி காலை 6:15 மணிக்கு மறைமாவட்ட ஆயரினால் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். இந்நாள்களில் இங்கு நடைபெறும் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் மன்னார் மறைமாவட்ட பகுதிகளில் உள்ள குறிக்கப்பட்ட 30 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளதோடு வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து பக்தர்கள் கலந்து கொள்ள முடியாது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்திற்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளும் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்கள் மட்டக்களப்பு கரிதாஸ் எஹெட் பல் சமய ஒன்றியத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்திற்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளும் இயந்திரம் உள்ளிட்ட உபகரண தொகுதியொன்றினை கையளிக்கும் நிகழ்வு 28/5/2021 வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட கரிதாஸ் எஹெட் நிர்வாக அனுசரணையுடன் இயங்கும் பல் சமய ஒன்றியத்தின் வேண்டுகோளுக்கு அமைய மலேசியாவில் இயங்கி வரும் சமூக நல அமைப்பான அலாகா தொண்டு நிறுவனத்தின் நிதி பங்களிப்பில் 11 மில்லியன் பெறுமதியான PCR இயந்திரத்துடன் உப இயந்திர சாதன தொகுதியொன்றும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணிக்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள இராணுவ தரப்பு பிரதானி 23ஆவது படைப்பிரிவின் கொமாண்டர் மேஜர் ஜெனரல் நலின் ஹோஸ்வத ஆகியோர் முன்னிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி கானா கலாரஞ்சினி நுண்ணுயிரியல் வைத்திய நிபுணர் பீனா தேவகாந்தன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட மக்களை கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் மனிதநேய செயற்பாட்டிற்காக மாவட்ட மக்களின் நன்மை கருதி பாரியதொரு நிதி பங்களிப்பின் மூலமாக PCR இயந்திரம் உள்ளிட்ட உபகரண தொகுதியை பெற்றுக் கொடுத்த பல் சமய ஒன்றியத்திற்கு மாவட்ட கோவிட் செயலணி இதன்போது நன்றியை தெரிவித்துள்ளது. ஜால்மறை மாவட்டம் உட்பட தேசிய ரீதியில் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாட கற்பித்தலில் பிரபல்ஜம் பெற்று பல ஆளுமைகளை இச்சமூகத்துக்கு உருவாக்கி தந்த திருமதி மேரி மல்லிகா ஜோன் அரியதாஸ் அவர்கள் 13/6/2021 அன்று சுகவீனம் காரணமாக காலமானார். காப்போத்து சாதாரண தர மற்றும் உயர்தர மாணவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடத்தில் உயர் சித்திகளை பெற வழிகாட்டிய ஜால் புனித பத்திரிசையார் கல்லூரியின் ஓய்வுநிலை ஆசிரியரான இவர் ஜால் மறை மாவட்ட மரக்கல்வி நடைநிலையத்தின் கல்வி பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதுடன் ஜால் மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினராக விளங்கி அதன் வளர்ச்சிக்கும் செயற்பாட்டுக்கும் தன்னாலான பங்களிப்பை வழங்கியிருந்தார். இவரின் மறைவுக்கு ஜால் மறை மாவட்ட மரக்கல்வி நடைநிலையமும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கமும் தமது இரங்கல்களை தெரிவித்துள்ளன. அன்னாரின் ஆன்மா விண்ணகத்தில் அமைதியடைய இறைவனை வேண்டுவோம்.
யாழ் திருமறை கலாமரன் நடத்தும் கலைத்தூது நியனா மரியசேவியர் அடிகளாரின் பன்முக ஆளுமை தொடர்பான மெய்நிகர் வழியிலான தொடர் ஆய்வரங்கு 20ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகின்றது. கலைத்தூது நியனா மரியசேவியர் அடிகள் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கலை வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் ஆற்றிய பன்முக பணிகளை ஆய்வு செய்யும் நோக்கில் மாதந்தோறும் வெவ்வேறு தலைப்புகளில் தொடர் ஆய்வரங்களை நடாத்துவதற்கு திருமறை கலாமன்றம் திட்டமிட்டுள்ளது. அதன் முதல் ஆய்வரங்கமாக மெய்நிகர் வழியில் 20ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள கலைத்தூது நியனா மரியசேவியர் அடிகள் ஏற்படுத்திய திருப்பாடுகளின் நாடக பாரம்பரியம் என்ற தலைப்பிலான ஆய்வரங்கு அமைந்துள்ளது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படுகின்ற விழாக்களும் நினைவு கூறப்படுகின்ற புனிதர்களும் 21 ஜூன் திங்கள் துறவி புனித அலோசியோஸ் கொன்சாக்கா நினைவு நாள். 22 ஜூன் செவ்வாய் ஆயரான புனித பவுலினோ நோலா மற்றும் மறை சாட்சியரான புனிதர்கள் ஆயர் ஜோன் பிசர் தாமஸ் மூர் நினைவு நாள். 24 ஜூன் வியாழன் புனித திருமுழுக்கு ஜோவானின் பிறப்பு விழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி பெறுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெருந்தொற்று கிருமியை காட்டிலும் அக்கறையற்ற மனநிலை என்று மிக கொடுமையான கிருமியால் சமுதாய பாதுகாப்பு ஏதுமற்ற மக்களை நலிவுற்ற நிலையில் விட்டுவிடும் ஆபத்து உள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவார்த்தையை உள்வாங்கி ஜெஸ்வை கரங்களில் தாங்குவோம். பாஷையூர் புனித அந்தோனியார் திருவிழாவில் ஜாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் கரம்பொன் பங்கில் மக்களுக்கான இலவச குடிநீர் வசதி. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிசிஆர் பரிசோதனை இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்கள் மட்டக்களப்பு கரிதாஸ் எகெட் பல்சமய ஒன்றியத்தினால் வழங்கி வைப்பு. மன்னார் மடத்திருத்தலத்தில் ஆடி திருவிழா. பிரபல கத்தோலிக்க கிறிஸ்தவ நாகரிக பாட ஆசிரியர் திருமதி மல்லிகா ஜோன் அரியதாஸ் அவர்கள் 13/6/2021 அன்று இறைவனடி சேர்ந்தார். ஜாழ் திருமறை கலாமன்றம் நடத்தும் கலைத்தூது நியனா மரியசேவியர் அடிகளாரின் பன்முக ஆளுமை தொடர்பான மெய்நிகர் வழியிலான தொடர் ஆய்வரை. இத்துடன் ஜாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் பிரைடி கிறிஸ்துராஜா, ராசநாயகம் கஸ்டோ. Thank you.